அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் நம்ம வந்து ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகையானது 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் என்ற கேள்விக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பதிலை காணப்போகிறோம். இப்போ இந்த கணக்கை நல்லா வாசித்து பாருங்கள். என்னெல்லாம் கொடுத்துருக்கு? வட்டி வீதம் 6 கொடுத்துருக்கு, சரியா? ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துருக்கு, அந்த தொகை இவ்வளவாக அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தொகை தான் என்னது? அசல். 17,800 என்பது அசல்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு உயருது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, ஆனால் தனி வட்டியை நேரடியாக கொடுக்கல. அப்போது இது வந்து மொத்த தொகை. அப்போ இந்த மொத்த தொகையில் இருந்து அந்த அசலை கழித்தோம்னா நமக்கு தனி வட்டி கிடைக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தனி வட்டி ஃபார்முலாவில் நம்ம மீதி எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம், அதனுடைய காலம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரைட். அப்போ இப்போ மொத்த தொகையை கண்டுபிடிப்போமா? அப்போ மொத்த தொகை, மொத்த தொகை ஏ ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 19,936 ரூபாய், சரியா? அப்போது ஒரு தொகையும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அசல். அந்த அசல் பி ஈக்குவல்ட்டு என்னது, எவ்வளவு? 17,800 ரூபாய், சரியா? அப்போ இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? தனி வெட்டி கிடச்சிரும், சரிதானா? இதில் இருந்து இதை கழிக்கணும், கழித்து போடுவோமா? தனி வெட்டி ஐ ஈக்குவல்ட்டு 6, 3, 9 8 கழிச்சோம்னா 1, 9 7 கழிச்சோம்னா 2. அப்போ தனி வெட்டி 2,136 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம தனி வெட்டி ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. தனி வெட்டி ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். இப்போ தனி வெட்டி நமக்கு கிடச்சிட்டு 2,136, அசல் நம்ம ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்கு 17,800 கொடுத்துருக்கு, காலம் எத்தனை ஆண்டுன்னு கேட்டிருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அது நமக்கு தெரியாது. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 6% கொடுத்துருக்கு. அப்போ 6 × 100. இப்போ நம்ம இந்த 100 இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தெரியாதது என்ன தெரியணும்? N கண்டுபிடிக்கணும். அப்போ வலது பக்கத்தில் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டு வந்துருக்கு, இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 178 × N × 6 ஈக்குவல்ட்டு 2,136, சரிதானா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம், இங்கே இருக்கிறது எல்லாம் பெருக்கல்ல இருக்க, அப்போ அங்கே போகும்போது என்னதாக மாறும்? வகுத்தலாக மாறும், செய்வோமா? அப்போ N ஈக்குவல்ட்டு 2,136 பை இந்த N கூட இருக்கக்கூடிய இந்த நம்பர்லாம் அந்த பக்கம் என்ன செஞ்சிடும், பகுதியாக போயிடும். இங்கே பெருக்கல் இருக்கிறது அங்கே வகுத்தலாக மாறிடும். இப்போ நம்ம அடித்து போட்டோம்னா N வந்து எத்தனை ஆண்டுகள்ங்கிறத கிடச்சிரும். இப்போ சின்ன நம்பர்லேயே அடி கொடுங்க, சரியா? இப்போ 3வது நம்பரில் நம்ம அடி கொடுப்போமா? 2, 3, 6. அதுக்கப்புறம் இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 7, 3, 21, 1, 3, 3, 2, 3, 6, சரியா? அடுத்து இதை ஒரு வாய்ப்பாடில் அடிப்போமா, இந்த 2வது அடிப்போமா? 1, 2, 2. அப்போ 3, 2, 6, மீதி இதில் ஒரு 1 இருக்கா, 11, 5, 2, 10, இதில் ஒரு 1 இருக்குது, 12, 6, 2, 12. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 178 356 இது 2 இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், சின்ன நம்பர்லேருந்தே நீங்கள் அடித்து கூட போடலாம். ஒரு 2வது நம்பர் எடுத்துக்கிடுவோமா, 8, 2, 16, மீதி 1 இருக்குது, 9, 2, 18. இங்கே அடிங்க, 1, 2, 2, அடுத்து 15 இருக்குது, 7, 2, 14, மீதி 1, 8, 2, 16. இதே நம்பர் வந்துட்டா பாருங்கள், 1, 89, 89, 2, 89, 178. அப்போ 2 நம்ம அந்த கணக்குக்கு என்ன செஞ்சிடலாம், 2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ N ஈக்குவல்ட்டு N 2 இந்த முறையில் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம்.
இதே மாதிரி நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். இதே போல் பிற கணக்குகளையும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.